Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கேன். நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எது போல பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ இது ஒரு 1/2 நார் மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம். இந்த கேப்ல நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா புரிய விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போக வணக்கி விடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 2 பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இது கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூனு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூனு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்ல பச்சை வாசனை போக நல்லா வணங்கிடுச்சு. ஆனால் இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், நல்ல வெங்காயம் தக்காளிலாம் நல்ல ரெட்டிஷாக வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டை மசாலு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வணங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காய மசாலெலாம் ஊறம் பண்ணிவிட்டு நடுவில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நான் இன்றைக்கி ஒரு 7 முட்டையை உடச்சி எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைவோமோ அதே போல் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் சப்பாத்தி மாவு தான். இன்றைக்கி ஒரு 7 முட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா இப்படி லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டு 2 நிமிஷம் விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல முட்டை வெந்து ரெடி ஆகிடும். இது நல்ல ஸ்பைஸியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா பொரியல் போலயே நல்லா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டு 2 நிமிஷம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், முட்டை எல்லாம் வெந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் சூப்பரான சுவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு மாவு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறி ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு உருண்டையும் நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். இது போல் நம்ம சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம நடுவில் செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே போல் தேய்ச்சிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை ரெண்டு பக்கமும் இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் இந்த ரெண்டு சைடும் இது போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. ஆயிலு தண்ணி எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு ஓப்பனே ஆகாது. இப்போ ஒரு தோசை தவா வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சதை போட்டுக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ண பக்கத்தை ஃபஸ்ட் அடியில் போட்டு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஓப்பனே ஆகலை. இது போல் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.